ஆன்மீக மைய அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது வாஸ்து ஸ்தலம். இந்த ஆலயம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்புகலூரில் உள்ளது. இந்த ஆலயம் வேளாக்குறிச்சி ஆதீன அருளாசிக்கு உட்பட்டதாகும். இந்த திருக்கோயிலின் பெயர் ஸ்ரீ அக்னீஸ்வர சுவாமி திருக்கோயில். இந்த ஆலயம் நான்கு புறமும் அகழியால் சூழப்பட்டதாக இருந்தது. தற்போது தெற்கே அக்னி தீர்த்தம் இருக்கின்றது. அகழியை தூர்த்து ஒரு பக்கம் பாதை அமைத்து இருக்கின்றனர். இது ஏழாம் நூற்றாண்டிற்கு முற்பட்ட கோயிலாகும். திருநாவுக்கரசர் முக்தி அடைந்த திருத்தலம் இந்த திருத்தலம், பாடல் பெற்ற திருத்தலம். இந்த தலத்தில்தான் சுந்தரருக்கு அக்னீஸ்வரரால் தங்கத்தினாலான கல் கொடுக்கப்பட்டது. அதனால்தான் இது வாஸ்துஸ்தலம் என்று அழைக்கப்படுகின்றது. அம்பாளின் பெயர் கருந்தார்குழலி, சூலிகாம்பாள் என்றும் அழைக்கின்றனர். அருகில் உள்ள கிராமத்தில் உள்ள பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்ட போது அம்பாளே பிரசவம் பார்த்ததாக ஐதீகம். அதனால்தான் இன்றும் சாயரட்சை நேரத்தில் அம்பாளுக்கு வெண்மை நிற ஆடை அணிவிக்கப்படுகின்றது. இந்த பகுதியில் பிரசவத்தால் இறப்பு இல்லை என்று அறுதியிட்டு கூறலாம். திருமணமாகாத பெண்கள் அம்பாளுக்கு வெண்மை நிற வஸ்திரம் சாற்றினால் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம். இந்த திருக்கோவிலில் பூதேஸ்வரர், வர்த்தமானேஸ்வரர், பவிஷ்யேஸ்வரர் என்ற மும்மூர்த்திகள் உண்டு. இவை கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் ஆகியவற்றை குறிப்பதாகும். அக்கினி பகவான் பாப விமோசனம் பெற்ற தலம் இத்திருத்தலம். இந்த தலத்தில் அக்கினிக்கு உருவம் உண்டு. உற்சவ மூர்த்தியை உருவத்துடன் பார்க்கலாம். நல சக்கரவர்த்தி இங்கு உள்ள பானாசுரம் தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்ததும் திருநள்ளாற்றில் நான் விலகிக் கொள்கின்றேன் என்று அசிரிதி கேட்டதாம். இந்த தலத்தில் சனீஸ்வர பகவான் அனுக்கிரக மூர்த்தியாக இருக்கின்றார். இந்த கோயிலின் தல விருட்சம் புன்னை மரமாகும். அப்பர் சுவாமிகளுக்கு தனி சன்னதி இருக்கின்றது. சித்திரை மாதம் வரக்கூடிய சதய நட்சத்திரத்திற்கு முன்பாக 10 நாட்கள் இங்கு திருவிழா நடக்கின்றது. வைகாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் 10 நாட்கள் நடக்கின்றது. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறையேனும் இந்த கோவிலுக்கு வருவது அவர்களுக்கு மேலும் சிறப்பை தரும். அக்னி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் நிச்சயமாக வழிபட வேண்டிய திருத்தலம் இந்த திருத்தலம். திருக்கைலாய பரம்பரை வேளாக்குறிச்சி ஆதீனம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீலசி சத்தியஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அரங்காவலராக மிக சிறப்பாக அருள் புரிந்து வருகின்றார்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.